ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ். உலகத்தினுடைய 5 பெரிய பறவைகள் என்னென்ன எடை வச்சு நம்ம பார்ப்போம். உலகத்துடைய 5 பெரிய பறவைகள். முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா 157 கிலோ எடை உள்ள நெருப்புக்கோழி. இந்த நெருப்புக்கோழியோடைய உயரம் வந்து 2.7 மீட்டர். உலகின் முதல் மிகப்பெரிய பறவை நெருப்புக்கோழி. இது ஆப்பிரிக்காவுடைய சஹாரா பாலைவனத்தில் அதிகமாக காணப்படுது. தவளை, எலி இந்த மாதிரி சின்ன விலங்குகள் தாவர உணவுகளை இது சாப்பிடும். நெருப்புக்கோழிகளால் மணிக்கு 69 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். ஒரு சில நாடுகளில் நெருப்புக்கோழிகளை குதிரைகள் போலவே ஓட்டப்பந்தயங்கள்லேயும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இரண்டாவதுலாம் இருக்கக்கூடிய பறவை சோமாலி நெருப்புக்கோழி. இந்த சோமாலி நெருப்புக்கோழியோடைய எடை வந்து 130 கிலோ. உயரம் 1.8 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்கும் வளரும். நெருப்புக்கோழிக்கு அடுத்த இடத்துல இருப்பவை தான் இந்த சோமாலி நெருப்புக்கோழிகள். இது நீல கழுத்து நெருப்புக்கோழி அப்படின்னும் வந்து அழைக்கப்படுது. இதனுடைய கழுத்து வந்து நீல கலரில் இருக்கும். ஆப்பிரிக்காவுடைய சோமாலியாவில் இது காணப்படுறதால இதுக்கு வந்து சோமாலி நெருப்புக்கோழி அப்படின்னு பெயர் வந்துச்சு. பொதுவாக காணப்படக்கூடிய நெருப்புக்கோழிகளிலிருந்து புவியியல் ரீதியாக உண்டான மாற்றங்களால் விலகி சோமாலி நெருப்புக்கோழி வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. மூன்றாவதாக இருக்கக்கூடிய பறவை வந்து தெற்கு காசோவரி. இதோடைய எடை வந்து 85 கிலோ. உயரம் வந்து 2 மீட்டர் இருக்கும். காசோவரி பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்புக்கோழி வகைகளில் கூர்மையான நகங்கள் மற்றும் கொம்புகளை கொண்டவை இது. தெற்கு காசோவரி பறவைகள் பெரும்பாலும் சதுப்பு நில பகுதிகளில் வாழறதால நல்லா நீந்தக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்கும். பழங்கள், காளான்கள் மற்றும் பூச்சிகளை இது உணவாக உட்கொள்ளும். அடுத்தது நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய பறவை வந்து வடக்கு காசோவரி. இந்த வடக்கு காசோவரி பறவைகள் வந்து அதோடைய ஒத்த இனமான தெற்கு காசோவரியின் குணநலன்களை பெற்றிருக்கு. கூடுதலாக வடக்கு காசோவரி பறவைகளால் குறைஞ்ச அதிர்வெண் கொண்ட சத்தத்தை எழுப்பி அதோடைய இணைகளை அழைக்கவும் எச்சரிக்கையும் செய்ய முடியும். அந்த திறன் வந்து இந்த வடக்கு காசோவரி பறவைகளுக்கு இருக்குது. வடக்கு காசோவரி பறவைகளுக்கு கடினமான கருப்பு நிற இறகுகள், நீல நிற முகம் மற்றும் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற கழுத்து வந்து இருக்குது. இதுதான் வந்து இந்த வடக்கு காசோவரி பறவை. அடுத்தது ஐந்தாவதாக உள்ள பறவை வந்து ஈமு கோழி. இதோடைய எடை வந்து 45 கிலோ இருக்கும். உயரம் 1.9 மீட்டர். உலகினுடைய ஐந்தாவது மிகப்பெரிய பறவை ஈமு கோழிகள். நெருப்புக்கோழிகள் போலவே உருவ அமைப்பையும் சாம்பல் நிற உடலையும் கொண்டுள்ளனது. இந்த ஈமுக்கள் பகல் நேரத்தில் மட்டுமே உணவு தேடும் பழக்கம் கொண்டவை. அதோடைய செரிமான மண்டலம் கூழாங்கற்களையும் அரைச்சிவிடும் திறன் இருக்குது. மேலும் தற்போது உலகத்தில் பல இடங்களில் ஈமு கோழிகள் உணவுக்காக வளர்க்கப்படுகின்றன. நன்றி.